ஏ காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபர்கட்டபிள் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்ராமா காய்ஸ். உண்மையாக நிறைய பேர் வந்து நீங்கள் இது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, நானும் ஏதோ ஒரு ரெண்டு எபிசோடு பார்த்தோம், உண்மையாக வேற லெவலில் இருக்கு. மறக்காம இந்த ட்ராமா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. 45K டிஎஸ் ஃபேமிலி நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 5K தான், அதோட நம்பிக்கை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ட்ராமாவோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யான். ஸோ இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அதுவும் முறப்பான ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளு. ஸோ இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினி குயின் யூ. இவங்களோட மினிமல் குயின் கூப்பிடலாம். சோ இவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோ ஹீரோயினி. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். சோ அவன வந்து நம்ம குட்டி பையன் கூப்பிடலாம். சோ இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். இதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸ் நான் டிராமாவோட போக போக சொல்றேன். சரி வாங்க, அன்ஃபர்கட்டபிள் லவ்ன்ற இந்த எபிசோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே நம்ம ஹீரோவையும் நம்ம குட்டி பையனை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து ஒரு மீட்டிங் வராரு. ஒரு மீட்டிங் வந்து அங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற வந்து ப்ரெஸ் மீட்ல இருக்கிறவங்களாம் கொஸ்டின் மாதிரி ரைஸ் பண்ணாங்க. உங்க குழந்தை வந்து சீக்ரெட்டாக வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் வச்சதுனால பிறந்த குழந்தையா, அது உங்க சீக்ரெட்டான ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க இதில் வந்து சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்கறத நிறுத்துங்க, சீக்ரெட்லாம் எதுவுமே இல்லை, அவன் வந்து என்னோட லீகலான பையன் தான், நான் அவனை தத்தெடுத்திருக்கேன், நான் தான் அவனுக்கு எல்லாமே, கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபாதர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க முன்னாடி எல்லாமே சொல்றாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் எங்கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க கிட்டே சொல்லிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. ஸோ ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் புது கேர்ள் ஃப்ரெண்டும் காட்டுறாங்க. அட பாவீங்களா. ஸோ அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோனி பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி விட்டுடு, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், நீ வந்து நீயா விளையிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோனி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏண்டி இவ்வளவு நாளா வந்து நான் அவன் என்ன லவ் பண்ணியிருந்தான், நான் அவனு கோசம் வாடகை கட்டியிருக்கேன், அவன் படிப்பு செலவு பண்ணிருக்கேன், அவன் படிப்பு கோசம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணேன், ஆனா இப்ப மட்டும் அவன் வந்து என்ன விட்டுட்டு போறானா, பணம் வந்தோடனே எல்லாம் நீங்க மறந்து போயிருங்களா, இவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குப்பைக்கு சமமானவன், வேஸ்ட் கேர்பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பத்தி அவனை பிடிச்சி சமையல் திட்டுறாங்க. நீ என்னடா என்னை விட்டு போறது, நான் உன்னை விட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு எந்த இடத்துல வந்து போறாங்க. சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம குட்டி பையனை காட்டுறாங்க. நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொருள் தடார் துண்டார தூக்கி போட்டு எல்லாத்தையுமே உடச்சிட்டு இருக்கான். எங்க அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கார்டு மாதிரி எடுத்து காட்டுறான். நம்ம குட்டி பையனுக்கு பாத்தீங்கன்னா பேச வராது. அதனால என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு கார்டு மாதிரி எடுத்து காட்டி எங்க அப்பா கூட இப்ப வந்து அவன அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், எங்க அப்பா கூப்பிடுங்க போது அங்க இருக்க லேடி வந்து இல்லமா அப்பா கொஞ்சம் லேட்டா வருவாங்க தூக்கி தூக்கி போட்டு உடைக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்தவனே அவன் வந்து ஒரு கார்டை காமிக்கிறான், இந்த மாதிரி உங்க கூட விளையாடணும், உங்க கூட நம்ம கொண்டாட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போது அவங்க அப்பா வந்து வேலை டைம்ல வந்து நான் கூட விளையாட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இருந்தாலும் கடுப்புல இருப்பான். ஸோ அப்போ வந்து ஹீரோ அசிஸ்டன்ட் வந்து சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க வந்தாவணும் அப்படின்னு போது சரி ஓகே நான் என் பையனுக்கு வந்து டாக்டர்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு போது சார் வர டாக்டர் எல்லாமே 10 நிமிஷத்துல ஓடி போயிருங்க சார், 3 நாளைக்கு 2 நாளைக்கு 1 நாளைக்குலாம் புது புது டாக்டர் பார்க்க வேண்டியதாக்குது, இவன் யார் கூடயுமே அட்டாச் ஆக மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. சரி ஓகே நீங்களும் அது குழந்தைய பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த லேடி கிட்ட சொல்லுவாங்க, சார் என்னெல்லாம் முடியாது அப்படின்னு அட பாவீங்களா எல்லாமே சுத்தி இது பண்றீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், குழந்தை லபாக்கா தூக்கி நான் அபாக்கா நம்ம ஹீரோ வந்து இப்ப போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி இந்த பக்கம் ஒரு பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும். சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியை காட்டுவாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா செம்ம சரக்கு போட்டு இருப்பாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் விட்டு போனதுனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இவங்க தான் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு. சோ இதுமே பேசிட்டு இருப்பாங்க, எல்லாமே அவனுக்கு கோசம் பண்ணி ஆனா அவன் என்ன விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோனி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க போதையில பஸ் ஸ்டாப்ல. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து சட்டன் போன்ல பாத்துட்டு இங்க பாரு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தனா ஒரு அவார்டு வாங்க போறோம், அந்த அவார்டு இனி கொடுக்க போறாங்களா நைட் அப்படின்னு போது என்னது அவார்டு அப்படின்னு, ஆமா இந்த ஏதோ எழுதுறதுக்கோசம் அவார்டு வாங்கிக்கிறான்டி, இது எழுதி கொடுத்ததே நான் தாண்டி, நான் தான் இது எல்லாமே அவனுக்கு எழுதி கொடுத்தேன், அவன் என் பேரே அதுல போடலையான போது இல்ல உன்னோட பேர் அதுல இல்லன்னும் போது செம காண்டாயிடுவாங்க நம்ம ஹீரோனி, எழுதி கொடுத்ததே நானு, இதுல கூட எனக்கு அவன் துரோகம் பண்றான், அவனை சும்மா விட மாட்டேன், இதுக்கான பதில் அவன் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லைவ் கோசம்ல ரெடி ஆயிருக்காரு. அப்ப வந்து சரி ஓகே நான் லைவ் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாரையும் அனுப்பி விட்டுவர். சார் நாங்க இருக்கிறமே பையன் வந்து நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுவரு. கொஞ்ச நேரம் என் பையனும் வெறிக்க வெறிக்க பாத்துட்டே இருப்பான், என்னடா எங்க தகப்பா ஆனா உனா போன்லயே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு சின்னதா பாப்கார்ன் மாதிரி சாப்பிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுவான். ஹீரோ டக்குன்னு பார்த்தா பையனை காணோம், எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம குட்டி பையன் பத்தியா ஜாலியா வந்து வெளியே ரவுண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா வந்து குட்டி பையன் நீ யாரு உனக்கு என்ன வேணும்னு வாங்க, இவனால பேச முடியாதனால வந்து அவங்க கிட்ட காலை காட்டிட்டு பயந்த இடத்துல ஓடிடுவான். அப்போ அவங்க அப்பாவோட பேனர் எல்லாம் பார்த்து ஏடா என் கூட பேசவும் மாட்டேற பழகவும் மாட்டேன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி எல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருப்பான். அங்க இருக்கிற எல்லாருமே குட்டி பையன் பார்த்து சுழந்துருவாங்க. நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா கையில அந்த பேனர் வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன உடுங்கடா என்ன உடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல ஓடிட்டு இருப்பான் அந்த குட்டி பையன். எல்லாம் ரவுண்ட் கட்டினோடனே அவன் டக்குன்னு அங்க கத்த ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோ எல்லாமே தேடிட்டு இருப்பாங்க நம்ம குட்டி பையனை. சோ அவன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் வந்து குடுகுடுன்னு கூட்டத்தை பார்த்து பயந்து இந்த பக்கம் ஓடுவான். அப்ப வந்து சூட்கேஸ் தள்ளி போற அந்த ஃபீலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் அடிபடலாம்னு போவான். அந்த டைம்ல ஹீரோனி வந்து இப்படி பிடிச்சி அப்படியே தமானு விழுவாங்க. உனக்கு ஒன்னும் அவ்வளோ இல்ல குட்டி பையன் ஒன்னும் அவ்வளோன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிப்பாங்க. அந்த பையன் டக்குன்னு பாத்தீங்கன்னா
என்னன்னு சொல்லிட்டு அவனோட காதை பத்தி அவன் பயங்கரமா கத்துறான். இந்த பக்கம் இவன் கத்தத்துக்கு மத்தவங்க தான் காதை பொத்தணும் போல. ஹீரோ நின்றுட்டு கத்தாதர குட்டி கத்தாதர அப்படின்னு இது வடிவ ஸ்டைல போட்டா பாருங்க போட்டு வெள வெளான்னு வெளாசுறாங்க நம்ம ஹீரோனி. அப்படியே பேசிக்கினே வேற அவன் அடிக்கிறாங்க. ஏன்டா நான் ஏதி குத்துது வந்து நீ ஏதி குத்துதா, இங்க வச்சு ஒரு அவார்டு வாங்க போறியா, உனக்கோசம் எவ்வளவு நான் செலவு பண்ணிருக்கேன், எவ்வளவு உன்னை நல்லா பாத்துருக்கானா, நீ என்ன விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன போட்டு குமுறு குமுறு கும்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஏயோமா விட்டுருமா தாயே, நான் நீ நினைக்கிற பால் இல்லமா அப்படின்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோனி விடாம அவனை போட்டு புலக்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு லைட் போட்டு விடுறாரு. லைட் போட்டு உடனே ஹீரோனி வந்து அவருடைய பேச பாத்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேக்குறாங்க. ஏமா இவ்வளவு நேரம் சொன்னோம் காதல விழையா அப்படின்னு. ஐயோ சாரி நான் பாய் ஃப்ரெண்ட் வச்சு உங்களை அடிச்சிட்டேன் அப்படின்னு. சரி சரி ஓகே, நீ இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட முடி வந்து ஹீரோ ஷர்ட் பட்டன்ல மாட்டிக்கும். இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ஹீரோட போன் கீழே வந்து அவர் லைவ்ல இருந்திருப்பாரு. சோ அந்த லைவ் பாத்தீங்கன்னா இன்னும் டெலிகாஸ்டாக இருந்திருக்கும். ஹீரோ வந்து இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த முடியை கட் பண்றாங்க. வெரி சாரி என்னதான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட போன் காணும்னு சொல்லிட்டு அவரும் தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி வந்து வெளியே வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத பாப்பான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னே அந்த எக் பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி இன்னும் டைட்டா நிப்பா, இதை நம்ம தூரத்துல இருந்து நம்மளோட ஹீரோனி பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் எதுனா அந்த இது வந்து பிரசென்ட் பண்ணணும். அது நம்ம ஹீரோனி வந்து இவ்வளவு நேரம் ரூம்ல அடிக்கும் போது சொல்லியிருந்தாங்களா, நான் ஏதிருந்து வந்து நீ ஏதிருந்தடா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும். சோ இந்த பொண்ணு தான் இதை ஏதிருந்து போல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பிரசென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடும், என்னடா இது நம்ம ஹீரோ இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஷர்ட்ல இருந்து நம்ம ஹீரோனியோட முடி மாட்டிச்சு இல்லையா, அதெல்லாம் வேற எடுத்து வச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சோ அப்ப வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து சார் இந்த மாதிரி வந்து பையனுக்கு வந்து நியூ டாக்டர் சொன்னீங்களே ஒரு பேபி சிட்டர் டாக்டர் பேபி சிட்டர், சோ அதுல வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோனியோட ஃபேஸ் இருக்கும். ஐயோ இவளா இவன் நம்மளே எப்படி வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்து வாங்குறான், நம்ம பையனை இவனை நம்பி விட்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குப்பை தொட்டிலையும் போட்டு விட்டுருவாரு. இந்த பக்கம் குழந்தை வந்து சீக்கிரமா தூங்க சொல்லி வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. குட்டி பையன் பாத்தீங்கன்னா தூங்காமல இருப்பான், ஏன்டா இவ்வளவு நேரம் ஆச்சு தூங்காம இருக்கேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைக்கான அடியில் இருக்கிற நம்ம ஹீரோனிக்கு அந்த கர்ச்சிப் வந்து பாத்துட்டு இருப்பான். அவனுக்கும் ஹீரோனிக்கும் வந்து ஒரு பாண்ட் மாதிரி அவர் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோ தூங்குவார். தூங்கும் போது கனவுல பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்க குழந்தை வந்து ஒரு பொண்ணு தூக்கின்னு போறது மட்டும் இவருக்கு ஞாபகம் வரும். பட் ஆனா யாரு என்னன்றத நம்ம காட்ட மாட்டேறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு வாரு, யாரு அப்படின்னும் போது நேத்து தான் நேத்து உன் லைவ்ல வந்து ஒரு பொண்ணு வந்தாலே அப்படின்னு போது அந்த லைவ் நம்ம ஓபன் பண்ணி ஹீரோ பாப்பாரு. ஐயோ இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நேத்து இது லைவ்ல போயிடுச்சு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யாரு என்னன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் விசாரிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இல்லையே ரொம்பவே ப்ரொடக்ட் பண்ண எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கு, எங்க இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு போது குப்பத்தொட்டில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அது குப்பத்தொட்டில இருக்கும்போது ஆமாடா அவளோட டேட்டா பார்த்து பயம் அதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சரி கூட பாக்கலாம் அப்படின்னு போது நீ கிளம்புறியா அப்படின்னு வாங்க, என்னது என்னோட 40 minutes நீ வேஸ்ட் பண்ணிக்க மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுட்டு வரேன். சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனி ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி வந்து நேற்று நீ அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணதும் அந்த அவங்க ஆள் கூட நீ மாட்டது வந்து இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட காட்டிருப்பாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம குட்டி பையனை எழுப்பலான்னு வருவாங்க. வந்து அவன் கையில வந்து அந்த கர்ச்சி வச்சுட்டு இருப்பான், அதை எடுக்கலாம்னு பாப்பாரு, இன்னும் டைட்டா அதை பிடிச்சிப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு இந்த பக்கம் போட்டுருவாரு. அதை குட்டி பையன் பார்த்துட்டு அவங்க கிட்ட எல்லாத்த பாத்துட்டு அங்க தோச்சு போட்டு இருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து வந்து எனக்கு அந்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுப்பாங்க. அப்பா எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதை அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்து தூக்கி போட்டுருவான். அப்பதான் நம்ம ஹீரோ புரியும், இல்ல நான் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இது தோச்சிட்டேன் இல்லையா, தோச்சது அப்புறம் அந்த ஸ்மெல் வராது, அதனால அவனுக்கு இது பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா புது டாக்டர் பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனா குட்டி பையன் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்றாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த நேற்று பார்த்த அதே அந்த குட்டி பையனை வந்து நம்ம ஹீரோனி பாக்குறாங்க. ஏ நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி கை பிடிச்சிட்டு போறான். இதை வந்து அங்க இருக்கிற எல்லா ஹீரோட அசிஸ்டன்ட்டும் பாக்குறாங்க, என்ன இவன் இவங்க கிட்ட மட்டும் இவ்வளவு சகஜமா பழகிறான்
மறக்காம எல்லாரும் தொடர்ந்து இந்த டிராமாவை செக் அவுட் பண்ணி பாருங்க. இல்ல வேற டிராமா பார்க்கலனாலும் ஓகே தான். லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.